அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கிராஸ் போன அந்த குர்பானி நேரத்துல ஹஜ் பெருநாளுடைய டயத்துல நாங்க எங்க காசை போட்டு நாங்க மாடு வாங்கி நாங்க அடுத்தோம் என்றால் அது போய் மறிச்சானுங்க. ப்ளூ கிராஸ் என்னன்னு கேட்டா அந்த மாடு வந்து வெயில்ல சிரமப்படுது, ஒட்டகத்தை வெயில்ல கொண்டு வர்றாங்க, ஒட்டகத்துக்கு ஏசி ரூம் போட்டா கொண்டு வருவாங்க, ஒட்டகத்தை வெயில கொண்டு வர்றாங்க, மாடு எல்லாம் வெயில நிக்குது, வண்டி லாரியில ஏத்தி கொண்டு வருகின்றார்கள் என்று நீ பேசினாயே, என்னுடைய சகோதரர்கள் குர்பானி என்ற பெயர்ல அறுத்து அந்த இறைச்சியும் கொண்டு போய் உங்களுக்கு தானப்பா கொடுத்தோம். பிரமத சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏழையில ஏழ்மையில உழலக்கூடியவர்களுக்கு நாங்க கொடுக்கலையா? அதை கூட செய்ய விடாம தடுத்திய, எங்க போனீங்க? ப்ளூ கிராஸ் எங்க போனீர்கள்? இங்க இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் பாதுகாக்க இந்த ப்ளூ கிராஸ் இரண்டு கால் மிருகங்கள் காப்பாற்று களத்தில் இறங்கினார்களா? எங்க போனீங்க? ஆளுகளை காணாம பூத கண்ணாடி வைத்து உங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ப்ளூ கிராஸ் அந்த மனித மிருகநேயம் பேசிய அந்த மனித வெறியர்கள் எங்கே? காண ஆள்களை காணா. இன்னொரு பக்கம் இந்த கூத்தாடிகள், இந்த கூத்தாடிகள் அடிக்கக்கூடிய கூத்து இருக்கின்றத சொல்லி மாளாது. எல்லாம் வந்து ரஜினிகாந்தனும் கமலஹாசனும் விஜய்னும் அஜித்னும் எல்லாம் போய் அவனுடைய கட் அவுட்களுக்கு பால் ஊத்தினீர்களே. தமிழர்களை பார்த்து கேட்கிறேன், உனக்கு மனசாட்சி இருந்தா உங்க அம்மாவுக்கு உதவி செய்யாம கொண்டு போய் கட் அவுட்ல ஊத்தினியப்பா பால்? நீ இந்த அளவுக்கு சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறாய், உனக்கு ஊத்த வருவான் பால். நீ செத்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து ஊத்துவான். அதுக்குத்தான் எதிர்பார்த்தியா? அதுக்குத்தான் நீ ஊத்துனியா? பால் ஊத்துனியா? அதுக்குத்தான் நீ இவ்வளவு செஞ்சியா? என்னன்னு கேட்டா ஒருத்தன் என்னடா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறான் ரஜினிகாந்த் என்றவன். அவன் எப்படிப்பட்ட ஆளு? ஒரு படத்துக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேல அவன் வந்து வாங்குறான். ஒரு படம் எடுக்கிறான் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல, அடுத்த படம் எடுக்க போறான் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்து 50 கோடி ரூபாய்க்கு மேல அவன் வாங்கி இருக்கிறான், 40 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்கிறான் சம்பளம். ஒரு படத்தினுடைய சம்பளம் பிச்சை காசு 10 லட்சமா? ஏ தருதுடா, தௌஹீஜமா தருது. 1 கோடிக்கு மேல நாங்க கொடுப்போம். நாங்கள் அப்படிப்பட்ட வசூலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் இப்ப வெளியிடுவோம். இந்த வகைக்காக நாங்கள் வசூலித்தோமோ அந்த வகைக்கு நாங்கள் அதே ஒரு நயா பைசா கூட மிச்சம் வைக்காம கரெக்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவிட்டு நாங்கள் செலவிடுவோம். செலவிட்டு நாங்கள் கணக்கு வழக்க நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவோம். அப்ப இந்த மக்கள் கொடுப்பார்கள் உனக்கு செருப்படி. நீ செருப்படி வாங்க காத்திரு. 10 லட்சம் ரூபாயா? உன்னுடைய 10 லட்சம் ரூபாய் பிச்சை காசை வச்சு என்னடா பண்ணுவாங்க? என்ன பாதிப்பு? எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அவ்வளவான்னு பாட்டு பாடினா. நீ 1 பவுன் தங்க காசு கொடுக்க வேணாண்டா, 1 ரூபாய் சோறு கொடுத்தியா எல்லாருக்கும்? நீ கொடுத்தேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் பத்துமா? என்ன நீ செஞ்ச? உன்னால என்ன செய்ய? இப்படிப்பட்ட இந்த நபருக்கு தான் கொண்டு போய் பால் ஊத்தணுமா? எல்லாம் யோசனை பண்ணிப்பாரு. தமிழன் தமிழன் என்று சொல்லி இப்படி கிறுக்கு பிடிச்சு ரசிகர்களாக வெறியர்களாக திரியக்கூடியவர்கள் சிந்திச்சுப்பாரு. எல்லாம் சிந்தி யோசனை பண்ணு. இத்தகையவர்கள் இவனைத்தான் போய் முதல்வரா தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் வந்து இது பண்ணா சர்வே எடுத்தா ரஜினி தான் முதல்வரா வரணும்னு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. சமுதாயத்தினுடைய நிலைமையை பாருங்க, தமிழகத்தினுடைய நிலைமையை பாருங்க. கமலஹாசன் என்றவன் அவன் வந்து இந்த நாட்டை விட்டே போக போறேன், அவன் படத்தை வெளியிடலன்றதுனால என்னடா அப்படின்னா எல்லா தமிழர்களும் நான் என்னுடைய வீட்டு பத்திரத்தை அனுப்பி வைக்கிறேன், என நான் தர்றேன் வீடு என்று சொல்லி எத்தனையோ பேரு வீட்டு பத்திரத்தை அனுப்பி வச்சான். இவன் தான் பேட்டி கொடுத்தான். என்னடா ஒண்ணுமே செய்யலையாடா அப்படின்னு கேட்டா, நாங்க கட்டின வரி காசுல என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கான் அவன். அதுதான் உடைய நிலைமை. எங்க போனா விஜய் அஜித் என்ற கிறுக்கர்கள் எல்லாம் எங்க போனாங்க? ஆளுகளை காணா. அதுதான் நிலைமை. அப்ப இவர்களுடைய உண்மை நிலையும் இங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது.